ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிவன்மலை போயிட்டுருக்கோம். திருப்பூர் மாவட்டம் காங்கேயமில் இருக்கிற சிவன்மலைக்கு தான் இப்போ போயிட்டுருக்கோம். இந்த கோவிலில் நிறையவே அதிசயங்கள் இருக்குது, ஒன்றொன்னா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்குள்ள நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வாங்க கோவிலுக்குள்ளே போகலாம். இதுதான் என்ட்ரன்ஸ். கோவிலை பற்றி பார்த்தீங்கன்னா சிவன்மலை அப்படின்னு பேர் இருக்கிறதுனால சிவன் கோவில் அப்படின்னு நினைப்போம். ஆனால் இது வந்து முருகன் கோவில். இங்கே சிவனே முருகனாக காட்சி அடிக்கிறதா சொல்கிறாங்க. அதனால தான் இதுக்கு பேர் சிவன்மலை அப்படின்னு சொல்கிறாங்க. பழனி சுத்துவட்டாரத்தில் இருக்கிறவங்க எப்படி கல்யாணம் ஆனவுன்னு புது பொண்ணு மாப்பிள்ள பழனிக்கு போவாங்களோ, அதே மாதிரி இந்த சுத்துவட்டார ஏரியாவில் இருக்கிறவங்க கல்யாணம் முடிஞ்ச உடனே பொண்ணு மாப்பிள்ளையும் இங்கே தான் வருவாங்க. கீழேருந்து மேலே வர்றதுக்கு பஸ் வசதியும் இருக்குது, கோவிலுக்கு சொந்தமான பஸ்ஸே இருக்குது. இப்போ தான் பஸ் கிளம்புது. நாம் வாங்க போய் முருகனை தரிசனம் பண்ணலாம். வாங்க நம்ம மேலே போய் முருகனை பார்க்கலாம். இந்த கோவிலோட சிறப்புகள் பார்த்தீங்கன்னா, சிவகாக்கிய சித்தர் வந்து இங்கே வழிபட்டதாக ஐதீகம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அகஸ்தியரும் இங்கே வந்து வழிபட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஆஞ்சநேயர் சஞ்சீவி மலையை தூக்கிட்டு போகும்போது அதிலிருந்து விழுந்த ஒரு சின்ன துண்டு தான் இந்த சிவன் மலை அப்படின்னு சொல்கிறாங்க. கோவில சப்த கன்னிகள் மாதிரி நவ கன்னிகள் இருக்கிறதாவும், நவ வீரர்கள் இங்க ஜனனமானதாகவும் சொல்லப்படுது. ரொம்ப சக்தி வாய்ந்த முருகன் கோவில். நாம உள்ள போய் சுவாமி தரிசனம் பண்ணலாம். அரச மரமும் வேப்ப மரமும் ஒன்றா இருக்கக்கூடிய விநாயகர் கோவில். தைப்பூசத்துக்கு அலங்காரம் பண்ணியிருப்பாங்க போல. பட் நாம வரும்போது தைப்பூசம் முடிஞ்சு நாலு நாள் ஆயிடுச்சு. ஆனாலும் இன்னும் அலங்காரம் இருக்கு, கலைக்காமல் இருக்கு. Thank you.
கோவிலுக்குள்ளே வந்துட்டோம். இது கோவிலோட கொடிமரம். இந்த கோவிலோட இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவன் கட்டளை அப்படிங்கிற ஒரு பாக்ஸ், அது வந்து இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சிறப்பு. அதை பார்க்கலாம் வாங்க. இதுதான் அந்த பாக்ஸ். இந்த பாக்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பக்தர்களோட கனவில் முருகன் வந்து ஏதாவது ஒரு பொருளை காமிக்கிறதாகவும், அதை வந்து நம்ம கோவிலில் சொன்னால் முருகன் கிட்ட உத்தரவு கேட்குறாங்க, பூ கொடுத்த உடனே பொருளை மாற்றி வைக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம் வச்சுருக்காங்க, உத்தரவு நாளும் உத்தரவு பொருளும் எழுதி போட்டிருக்காங்க. இங்கே வைக்கக்கூடிய பொருட்களுக்கு தட்டுப்பாடும் நிலவும், அதே சமயம் அழிவுகளும் ஏற்படலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. பொருளுக்கு சம்பந்தப்பட்ட வகையில் ஏதாவது ஒரு பிரச்சனை வரலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. இல்லை அதிகமான விளைச்சலும் இருக்கலாம், அதனால விலை குறைவு, இந்த மாதிரியான விஷயங்களும் இங்கே நடக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. அடுத்த உத்தரவு வர வரைக்கும் இந்த பெட்டிக்குள்ள மக்காச்சோளம் தான் இருக்கும். இது கோவிலோட கொடிமரம். வாங்க நாம சாமி தரிசனம் பண்ணலாம். கோவிலுக்குள்ள வீடியோ எடுக்கிறதுக்கெல்லாம் அலௌட் இல்லை, ஆனால் இப்போ திருக்கல்யாணம் நடந்திருக்கு. அந்த திருக்கல்யாண கோலத்தில் முருகன் இருக்காரு. போட்டோ மட்டும் நமக்கு கிடைச்சிது. இது கோவிலை சுற்றி கோவிலுக்கு பின்னாடி ஊர் பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. இங்கே மலைமையிலேருந்து பார்க்கும்போது இந்த வியூ சூப்பராக இருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த கோவிலோட சிறப்புகள் எல்லாத்தையுமே ஓவியமாக வரைஞ்சி வச்சிருக்காங்க. சிவன்மலை ஆண்டவரோட திருமண காட்சி, அது மட்டும் இல்லாமல் சிவபாகிய சித்தர் வந்து இங்கே வழிபட்டது, இது எல்லாத்தையுமே ஓவியமாக வரைஞ்சி வச்சிருக்காங்க. இது கோவிலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு படிக்கட்டு பாதை. இது வழியும் இந்த வழியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டெப்ஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நாடோடிகள் படத்தில் அந்த பொண்ணையும் மாப்பிளையும் கூப்பிட்டுக்கிட்டு இந்த ஸ்டெப்ஸில் தான் ஓடுவாங்க. இந்த கோவிலில் தான் அந்த கல்யாண சீனும் நடந்திருக்கும். சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு, இனி நம்ம கிளம்பலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.